ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார். அண்ட் வெல்கம் டு மை S1 டிவி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆணூருக்கு மேலே ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக பேட்ச் மாதிரி ஸ்பாட்ஸ் மாதிரி வருது. இது என்ன ப்ராப்ளம் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதனால் இந்த ப்ராப்ளம் வரும், ஸோ இந்த ஒயிட் ஒயிட் பேட்சஸ் மாதிரி ஆணூருக்கு மேலே வந்தால் என்ன ஆகும், ஸோ இது மேஜராக இல்லை HIV சிம்டமா, ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இன்னும் டாப்பிக்கில் போனால், ஆணூருக்கு மேலே ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ் எதனால் வரும் தெரியுமா? ஸோ இது ஒரு மெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து ரெட்டிஷ் ரெட்டிஷாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒயிட் 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 வரும். ஸோ ஒயிட் ஒயிட் பேச்சஸை எதனால் வரும்னா, மோஸ்ட்லி இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஸோ உங்களோட பார்ட்னர் நீங்கள் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம், அவங்க வந்து ஒயிட் டிசார்ஜ், எஸ்பெஷலி இந்த ஒயிட் டிசார்ஜ் அந்த டைமில் தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, ஸோ நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கேட்டதை அவங்க சொல்கிறதுக்கு ஒரே ஆன்சர் எனக்கு, சார் நான் ஒயிட் டீச்சர்ஸ் டைமில் இன்டர் கோர்ஸ் பண்ணேன், அதனால் ஆணூருக்கு மேலே ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக பேட்ச் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி சொல்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலாக இந்த ஒயிட் டீச்சர்ஸ் டைமில் மோஸ்ட்லி இன்டர் கோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு வேலை பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் வீடியோ சொன்னல, க்ளீன் பண்ணுங்கள். ஆணூருக்கு சோப்புக்கு போடாமல் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒயிட் பேட்ச் வந்தோடனே இது ஏதாச்சும் HIV மாறுமா, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக சேஞ்ச் ஆகுமா? நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ HIV ஆட்டும், வேறு எதுவோ சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே, ஸோ அந்த ஆணூர்ப்பை லைட்டாக வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வராது. ஒரு 96-97% வராது, பட் ஒரு 3% சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு மெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன், இது ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், இல்லை கேண்டிடியாஸ் கூட சொன்னிக்கலாம். ஓகேவா, ஸோ எதனாலனா சில பேர் வந்து அந்த ஒயிட் பேட்ச் வந்தோன்னு கூட நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இம்மிடியேட்டாக பார்த்து ட்ரீட் பண்ணிங்க. சில க்ரீம்ஸ், சில மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, நம்ம வீடியோஸில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்களா கூட, என்ன மெடிக்கேஷன்ஸ் ஏது மெடிக்கேஷன்ஸ் நான் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது. எல்லாருக்கும் வணக்கம்.